أيها الرسل كلوا من الطيبات وعملوا صالحا إني بما تعملون عليم. قال النبي صلى الله عليه وسلم نعمتان مغبون كثير من الناس الصحة والفراغ أو كما قال عليه الصلاة والسلام على وقت الله نهرت أن مرين ما هي إلا ولا الله سبحانه وتعالى திருநாமம் போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சலவாத்துகளும் சர்தார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாவத் தாபியீன்கள், உலகத்துலான நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய மஸ்ஜிதில் புனிதமிகு முஹர்ரம் மாதத்துடைய கடைசி ஜும்மாவில் முன்கூட்டியே வந்திருக்கின்ற உங்கள் அனைவர்களுக்கும் எனது காணிக்கையான அஸ்ஸலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அற்பரம் கருணையும் ரஹ்மத்தும், நீண்ட ஹயாத்தும், நல்ல சுகமும், நோயற்ற வாழ்வும் அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி கொடுப்பானாக. நம்முடைய ஹலாலான ஹஜ்ஜுகளை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பானாக. புனித ஹஜ் உம்ரா அரபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரமலான் ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய தௌஃபீக் அனைத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. பாலங்காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கரீமாவின் அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி வைப்பானாக. வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய சம்பாத்தியம் வீணான காரியங்களை விட்டோம், வீணான செலவுகளை விட்டோம், மருத்துவமனை செலவுகளை விட்டோம் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, மாஷா அல்லாஹ், அழகாக நம்ம ஜும்மாவுக்கு வந்தோம், சஃபூர் அழகாக நம்ம பூர்த்திப்போம். ஒவ்வொரு வாரம் சொல்லிக்கிட்டே இருப்போம், முன்னாடி உள்ள சஃபர்லாம் காலியாக இருக்குது, உங்களுக்கு பூர்த்திக்கிறது. ஆனால் பூர்த்தியான நிலையில் எல்லாம் மாஷா அல்லாஹ் அவர் உட்காந்துருக்கு, அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இது மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர், மேல் ஃப்ளோர்லாம் எல்லோரும் அதே அமைப்பில் முந்தி வரக்கூடியவங்க முதல் சஃபு வரை, அடுத்தடுத்த சஃபுகளை வரிசை அப்படியே பூர்த்தி செஞ்சால் பின்னாடி வர்றவங்களுக்கு வந்து அவங்க பள்ளியில் வந்து அமர்றதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் ஜும்மாவுக்கு வரக்கூடியவங்க யாரும் யாரையும் தாண்டாமல் இருக்கணும். தாண்டாமல் இருக்கணும்னு சொன்னால் முன்னாடி உள்ள சஃபுகளை நம்ம பூர்த்தி செய்யணும். அப்போ தான் தாண்டாமல் அவங்க வரக்கூடிய இடத்துல உட்காருவாங்க. அடுத்த ஜும்மாவுடைய நாளில் நம்ம குளிச்சுட்டு சுத்தவத்தமாக அக்கறை பூசி நல்ல மதியான நேரத்தில் லொஹாவுடைய இது லொஹருடைய நேரம், ஜும்மாவுடைய நேரம், கயிறுலா தூங்கக்கூடிய நேரம், இப்படிப்பட்ட இந்த புண்ணிய நேரத்தில் வந்து நாம் பயான் கேட்கக்கூடியவர்கள், நான் சுவற்றின் மீது சாய்ந்து உட்காராமல் கவனமாக இருக்கும். சுவத்தில் சாய்ந்தீங்கன்னா சாய்ந்தது சுகமாகவே இருக்கும், ஆனால் அப்படியே படிப்படியாக அதற்கு பயான் பேச பேச உங்களுக்கு தூக்கம் சொக்கிடும். ஆகையினால நம்ம அந்த தூக்கம் வராமல் இருக்க என்ன நடவடிக்கை, அதை சரி பண்ணணும். செவத்தில் சாயாமல் இருக்கணும். அதே மாதிரி பயான் கேட்க முன்னாடி செல்லில் இங்கே பயானை கூட சேவ் பண்ணிக்கலாம், ரெக்கார்டு பண்ணிக்கிறீங்க. ஏன்னா பேசும்போது புரியாது, பேசின முன்னாடி அதை ரெக்கார்டு பண்ணதை நீங்கள் போட்டு கேட்பீங்க, அதில் சந்தேகம் இருந்தால் கூட நம்மகிட்ட வந்து கேட்கலாம், அதனால் அது தப்பு கிடையாது. ஆனால் அந்த செல்ஃபோன் வச்சுக்கிட்டு எதையாவது மோண்டிக்கிட்டு பயானை கேட்காமல் அதை இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணான மஸ்ஜிதுடைய நேரத்தை வீணடிக்காமல் எல்லாம் நம்பி பாதுகாக்க வேண்டும். அடுத்து வந்து தொழுகைக்கு வரக்கூடியவங்க அந்த லோயர் பேண்ட் போட்டு வராங்க, நான் இதுக்குள்ளே லூஸாக பட்டும் படாமலும்
தொப்புள்ளது நம்மளுடைய லுங்கியோ பேண்டோ இறுக்கமாக கட்டணும். அதை விட்டு கீழே அடிவயத்தில் வந்து பேண்ட் இறக்கமாகவும் பனியன் போட்ட நிலையில் சுஜூத் ருக்கூ போகும்போது நம்முடைய பின் உறுப்புகள்லாம் பிரதான மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகள்லாம் வெளியில் தெரியும் அளவுக்கு அந்த நம்முடைய தொழுகையை பாத்திராகக்கூடிய ஃபசாதாகக்கூடிய அந்த நிலைகள் உருவாகக்கூடாது. நம்முடைய ஆடைகள் பல்யாசனும் லிபாசு தத்துவா இறையச்சம் உள்ள ஆடையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தான். கண்ணியமான முறையில் முடிஞ்சால் அபா போட்டான், என்னை மாதிரி அபா போடுது கண்ணியமாக இருக்கும். மலேசியாவெலாம் வெளியில் கொஞ்சம் அறவுலையாக இருப்பாங்க சொல்கிறாங்க, ஆனால் பல்யாசம் வந்து அங்கே அபாவே தொங்குவான், எடுத்து எல்லாம் மலக்கு மாதிரி மாட்டிக்கிடுவாங்க. போகும்போது இங்கே தொப்பி கட்டி வைக்கிற மாதிரி அங்கே அப்பா கட்டி வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இங்கே நம்ம வைக்க முடியாது, தொப்பி தான் நம்ம வைக்க முடியாது. என்ன சொல்லிங்க அப்பாவை வாங்கி வச்சேன்னு சொன்ன அப்புறம் அப்பாலாம் காணா போயிடும். ஆகையினால் வரக்கூடியவங்க அப்பா மாட்டணும் அல்லது ஜிப்பா மாட்டணும் அல்லது அழகான முறையில் முறுக்கை சட்டை போட்டு வரணும் அல்லது இறக்கமாக சட்டையை மாட்டிட்டு வரணும். பனியனே போட்டால் கூட இறக்கமும் போடணும். நம்மளுடைய பின்னுடைய பின்தட்டு கீழே இறங்கி அதுக்கு பின்னாடி தொழுகிறவங்க ஒரு தராகத்தை அறுவைப்பு ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு வந்துடக்கூடாது. அதை நீங்கள் அவசியமாக பார்த்தீங்க. அடுத்து வந்து சில நேரங்களில் தொழுகைக்கு வரக்கூடியவங்க இதெல்லாம் வந்து மசித்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். எங்களுடைய நிர்வாகி சொன்ன முன்னேற்றக்கூடிய நிர்வாகிகள் காலையில் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க, சில விஷயங்களை வந்து சொல்லுங்க அவசியமாக இருந்தது. அப்போ சில நேரங்களில் வரக்கூடியவங்க கிபிலாங்கிறது கிபிலாவை முன்னோக்கி தொழுகணும், அதை விட்டுட்டு ஏதோ ஒரு சிந்தனை வர்றாரு டக்குனு இடது காலம் வைக்கிற வலது காலம் வைக்கிறதா இடது காலம் பல்லியாசனோடையும் போது அந்த தர்த்தீப்பு இல்லை. ஏதோ ஒரு காலம் பல்லியாசனும் போது வலது காலம் வச்சு பிஸ்மில்லாஹி அல்லாஹும் முஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்தின்னு சொல்லி நுழையும். பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும் மஃபிர்லி துனூபி முஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்தி பெரிய துவா. பிஸ்மில்லா சொல்லணும், நபிக்கு சலாம் சொல்லணும், பிறகு அல்லாஹ் என்னுடைய பாக்கை மன்னிப்பாயாக அல்லாஹுடைய ரஹ்மத்தை முன்னோக்கி நுழையுன்னு சொல்லி வலது காலம் முன் வச்சு நுழையணும். அவசரமாக ஓடியாடுறாங்க, எங்கிட்டு கும்பலான்னு தெரியாமல் இங்கே அவங்க ஊரில் தொழுத பல்லியாசோடைய நினைவில் கிழக்கையோ வடக்கையோ தேக்கி நின்று தொழ ஆரம்பிச்சுறாங்க. இப்படிலாம் தொழுது நம்ம பார்த்துக்கிறோம். அதனால் சொல்ல வரேன், மெஹராப் இருக்குது இங்கே ஒவ்வொரு ஆளுக்கும் முன்னாடி தனிப்பட்ட முறையில் அந்த பாயிலேயே மேட்லேயும் மெஹராபுடைய சூரத் இருக்குது. அதெல்லாம் கவனித்து கிபிலாவை முன்னோக்கி தொழுவது தொழுகையுடைய 13 ஃபரலில் இது ஒரு ஃபரலாக இருக்குது. கிபிலாவை முன்னோக்கி ஒரு இடத்துல நம்ம போகிறோம், அங்கே காடாக இருக்குது மேடாக இருக்குது மலையாக இருக்குது கிபிலா இருந்தமும் தெரியும்னு சொன்னால் நம்ம சிந்திக்கணும் அல்லது யார்கிட்ட கேட்கணும். ஏதாவது ஒரு முயற்சிக்கு பிறகு தான் அதை முடிவெடுத்து பிறகு கிபிலாவை முன்னோக்கி தொழணும். அப்பையும் தப்பு வந்து யாராவது சுற்றி காட்டுங்கன்னா அந்த புறம் தெரிவிக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. அதே மாதிரி நம்ம பள்ளிவாசல் ஓரளவுக்கு மீடியமான பிள்ளையாசம் தான், பெரிய பிள்ளையாசம் கிடையாது சின்ன பிள்ளையாசம் கிடையாது, 4 ஃப்ளோர் இருக்குது மாஷா அல்லா. இப்போ நம்ம ஜும்மாவுக்கு வந்து என்ன செய்கிறோம் மாஷா அல்லான்னு எல்லாம் குழுவிடுறோம். இங்கே ஜும்மா துலகையும் பயான் வந்து 1:05 அலகம்லாம் முடிஞ்சிருது. 1:10 5 நிமிஷம் சுன்னா துலகிறோம், 1:10 ஃபதுபா ஆரம்பிச்சிடும். இது எதுக்காக நம்ம முன்கூட்டியே முடிக்கிறோன்னு சொன்னால் சின்ன பிள்ளையாசலாக இருக்குது, இங்கே நிறைய ஜனங்களுடைய நம்ம ஜனங்கள் ஆஸ்பத்திரிக்கு வரவங்களும் ஆஃபீஸில் வரவங்களும் நிறையா வர்றாங்க, அதனால் அவங்க முன்கூட்டியே வந்துடுறாங்க. அடுத்தடுத்து பக்கத்து மகன்லாவில் உள்ளவங்களும் சேர்ந்து இங்கே வர்றாங்க. பக்கத்தில் ஆசாத்தினர் 1:40 தான் பயான் முடியுது, நம்ம 1:05 முடிச்சிடுவோம், அங்கே 1:40 வரைக்கும் பயான் நடக்குது. இங்கே இடம் இல்லைன்னா அங்கே போயிருது. இங்கே படிக்கிறதுல இமாமும் தொழுவிக்கிறாருன்னா அவருடைய மெஹராபை தாண்டி என்ன செய்யக்கூடாது, நம்ம தொழுகக்கூடாது. தொழுதா தொழுக பார்த்துக்கிறாரு. தொழுகும் போது எப்படி இமாமை பின்தொடர்ந்து அவருக்கு ருகு போனதுன்னா ருகு செய்யணும், சுஜூது போனப்பறம் சுஜூது செய்யணும். அவர் முந்தி முந்தி போனோம்னா நாளை மறுமையும் கழுதையாக எழுப்பப்படணும்னு ஹதீஸ் வருது. அதில் முந்தியும் போகக்கூடாது, அவர் முந்தி நின்றும் தொழுகவும் கூடாது. இதை நம்ம கவனத்தில் வைக்கணும். அப்போ லேட்டாக வர்றவங்க 1:10 வர்றவங்க என்ன செய்யணும், சரி இங்கே போனால் ஃபுல்லாக இருக்கும் அந்த கவனத்தோடு என்ன செய்யணும், வேறு எப்படி 5 இது சூழல்ல 1:30 பயன் முடியும், 1:30 சொத்துப்பா, 5:30 1:30 சொத்துப்பா, அங்கே ஆசாத்து நேரில் 1:40 போர்னு எழுதி போட்டுக்கணும். இது கவனத்தில் வச்சுக்கிறேங்க. நம்முடைய தொழுகை வாரத்தில் ஒரு நாள் ஜும்மாவுடைய தொழுகை
பெருநாளாக நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஜும்மா தொழுகம்னா அடுத்த ஜும்மா வரைக்குமான சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. இந்த ஜும்மா தொழுகினா எவ்வளோ பரக்கத்தில் இருக்குது. எல்லா ஊரே எல்லா ஊரோட எல்லா ஜனங்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு புண்ணிய நாள் செய்து ஐயாமி யோம் ஜும்மா. நாட்கள்லேயே சிறந்தது ஜும்மாவுடைய நாள். அல்லாவுடைய கட்டளை ஜும்மா தொழுகன்னு சொல்லி ஆக நமக்கு விசேஷமாக கொடுக்கப்பட்ட நாளில் முன்கூட்டியே வருவதனால் நமக்கு ஒட்டகத்தை தர்மம் செஞ்ச நன்மை இருக்குது. அதுக்கு அடுத்த வரவங்க ஒரு மாடு தர்மத்தை செஞ்ச நன்மை, ஆடு கோழி முட்டை இப்படியாக ஹரிசவர். ஆக முந்தி வர்றவங்களுக்குலாம் பல சிறப்புகள் இருக்குது. அப்போ நம்ம நேரம் கடந்து வரும்போது நம்ம தொழுகை ஜும்மாவுடைய தொழுகை அந்த பரலான வாஜிபான ஃபுத்பாவையும் பரலான அந்த ரெண்டு காயத்தையும் நம்ம வந்து அதில் வந்து குறை செய்யாமல் முழுமையாக அதனை கடமையை நிறைவேற்றணும். அந்த ஜும்மாவுடைய நன்மைகள் முழுமையாக அடைந்ததற்காக வேண்டி மற்ற பிரதேசம் ஓடிவிடும் லேட்டாக வந்தால் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தலைப்பு அதாவது உணவு சம்மந்தப்பட்டது. ஹலாலான உணவுகளை சாப்பிடுவது, நாமும் ஹலாலான உணவை சாப்பிடுவது, நம்முடைய மனைவி மக்களுக்கும் ஹலாலான உணவை உண்ண கொடுப்பது, அது சம்மந்தமாக குர்ஆனில் நல்லா நிறையா சொல்கின்றான். சூரா அல் மோமினோன் 23வது அத்தியாயம் 51வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, யா ஐயுஹர் ருசுலு குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலூ சாலிஹன் இன்னி பிமா தஅமலூன் அலீம். இறை தூதர்களே, நீங்கள் நல்லவைகள் மினத் தய்யிபாத்தினா ஹலாலான வசூக்களிலிருந்து உண்ணுங்கள். வஅமலூ சாலிஹன், மேலும் சாலிஹான நல்ல அமல்களை செய்யுங்கள். இன்னி பிமா தஅமலூன் அலீம், நிச்சயமாக நான் நீங்கள் செய்யக்கூடியதை அறியக்கூடியவனாக இருக்கிறேன் என்று ரசூல்மார்களுக்கு இறை தூதர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டார். மோமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்லும்போது, யா ஐயுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரசக்னாகும். மோமின்களே, இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் பரிசுத்தமான பொருளிலிருந்து சாப்பிடுங்கள். மா ரசக்னாகும், நான் உங்களுக்கு வழங்கிய தூய்மையான பொருளை சாப்பிடும், சுத்தமாக இருக்கணும், ஹலாலாக இருக்கணும், தூய்மையானதாக பொருளை சாப்பிடுங்க. வஷ்குரோ, மேலும் அல்லாஹ் வஷ்குரோ இல்லாஹி, மேலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள். இன் கொண்டும் இயாக தாழ்வதோன், நீங்கள் அவனையே வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் அந்த வணக்கத்தின் மூலமாக நன்றியை அல்லாஹுக்கு தெரியப்படுத்துங்கள். மேலே வந்து ரசூல்மார்களை நீங்கள் அமல் செய்யணும்னு அல்லாஹ் சொன்னான். நீங்கள் நன்றி செய்யுங்கள் வணக்கத்தின் மூலமாக என்று மோமின்களை பார்த்து அல்லாஹ் சொன்னார். அடுத்து இந்த சூரா பக்ராவில் ஓதப்பட்ட இந்த ஆயத்து தான், யா ஐயுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரசக்னாகும் வஷ்குரூ லில்லாஹி இன் குண்டும் இய்யாஹு தஅபுதூன். அது தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்து, இன்னமா ஹர்ரம அலைக்கும் மைதத வத்தம வலஹ்ம அல்கன்ஸீரி வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹி ஃபமன் துர்ர கைர பாகின் வலா ஆதின் ஃபலா இஸ்ம அலைஹி இன்னல்லாஹ கஃபூரு ரஹீம். அல்லாஹ் சொல்லினா, நிச்சயமாக உங்கள் மீது செத்த பிராணிகள் ஹராமாக்கப்பட்டுள்ளது. ஹலாலான ஆடு தான், ஹலாலான கோழி தான், மாடு தான், எதை சாப்பிடுறது ஹலாலோ அந்த உயிர் பிராணிகள் அது தானாக செத்து வச்சு உடம்பு சொல்லாமல் இருந்து இறந்து போய்விட்டால் அதை நீங்கள் சாப்பிடாதீங்க. அது உயிரோடு இருந்து நீங்கள் அதை அறுத்து சாப்பிட விரும்பினா பிஸ்மில்லா அல்லாஹ் அப்படி சொல்லி அல்லாஹோடைய பேரை சொல்லி அறுத்து ஹலாலாக நெசிங்க சாப்பிடுங்க. இறந்து போனதை சாப்பிடாதீர்கள். வத்தம, மேல் குறிப்பாக இரத்தத்தை சாப்பிடாதீர்கள். இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, கடைகளில் ஆடை அறுக்கிறாங்க, அதில் கொஞ்சம் ஒரு தட்டில் உப்பு போட்டு இரத்தத்தை போட்டு அதை ஒரு காசு ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி வந்து இரத்தம் என்பது ஹராம், ஒரு ஹராமாக அது சாப்பிட்றது ஹராம். அது எப்போ வந்து ஹராம் ஆயிடுச்சு, அதை விற்கிறது ஹராம் தான், வாங்குறது ஹராம் தான், அந்த காசே ஹராமாக போச்சு, அந்த பொருளும் ஹராமாக போச்சு. எப்போ ஒரு மனிதன் ஹராமை சாப்பிடுனானோ அவனுக்கு உடம்புல நல்லா இருந்த உடம்பு கெட்டு போயிடும். ஏன்னா அந்த இரத்தத்தின் மூலமாக பல கிருமிகள், முதல்ல நல்ல ஃபேக்டரியாக அந்த கிருமிகள் நல்ல நல்ல அணுக்கள் கெட்ட அணுக்கள்னு சொல்லி என்ன செய்ய, வெள்ள அணுக்கள் சிவப்பணுங்கள் உடம்புல ஓடிக்கிட்டுருவோம், வெள்ள அணுக்கள் சிவப்பணுங்கள் உடம்புல ஓடிக்கிட்டுருவோம். அதை வந்து இறந்து போன பிறகு அந்த இரத்தமாக வெளியில் அது உறஞ்சு போன பிறகு
அது பல தொற்று கிருமிகளாக மாறியது. அதை மனுஷன் சாப்பிடும்போது அந்த மனிதனுக்கு பலவிதமான நோக்காடுகள் நோய்கள் வரக்கூடியதாக இருக்கும். பல லஹமல் ஹின்சீரி, மேலும் பன்றியின் இறைச்சியை சாப்பிடாதீர்கள் அப்படின்னு சொன்னால், முழுமையாக அது இறைச்சிங்கிறது பொதுவாக மனிதர்கள் இறைச்சியை பொதுவாக விரும்புவாங்க, அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டதான். அதுக்காண்டி அதனோட எலும்பு சாப்பிடலாம் கொழுப்பு சாப்பிடலாம்னு அர்த்தம் இல்லை, அதனோட எதையுமே சாப்பிடக்கூடாது. தௌராத்திலும் இந்தியிலையும் யோதர்களும் கிறிஸ்தவர்களும் சொல்லப்பட்டிருக்கு இதை சாப்பிடாதீங்க, ஆனால் அது வந்து அதைத்தான் அவங்க என்ன செய்கிறாங்க, விரும்பி சாப்பிட்றாங்க. இதனால் ஒரு மனிதன் வாரத்தில் இரண்டு முறை பன்றி இறைச்சி சாப்பிட்டால் ஆராய்ச்சியாளர் சொல்கின்றார்கள், நிச்சயமாக அவர்களுக்கு தொற்றுநோய் புற்றுநோய் வரும், கேன்சர் வரும் என்பதாக சொல்கின்றார்கள். இன்றைக்கி கேன்சர் ஆஸ்பத்திரி கண்டுபிடிச்சிருக்காங்க, பக்கத்திலே இருப்பாங்க. அந்த அளவுக்கு கேன்சர் முந்தையெல்லாம் வந்து எங்கோனி யாருக்கோ நடக்க வந்திருக்கும் அந்த நோய் அபூர்வமாக இருக்கும். ஆனால் இங்கே இப்போ எங்கே பார்த்தாலும் நோய் வருவதற்கு காரணம் இந்த மாதிரி ஃபின்சியரை ஃபின்சியருடைய இறைச்சியை சாப்பிட்றது. அதனுடைய விளக்கம்லாம் நிறையா இருக்குது. அந்த ஃபின்சியனுடைய இறைச்சியில் ரவுண்ட் ரவுண்டாக புழு இருக்குமா, அந்த புழுவும் அங்கே என்ன செய்து அது முட்டை இடுது. அந்த இறைச்சியை சாப்பிடும்போது அந்த இறைச்சியில் உள்ள முட்டைகள் இந்த மனிதனுடைய உடம்புல போய் அவனுக்கு பல நோய்களை உண்டாக்குது, புற்றுநோயை உண்டாக்குது. அதே மாதிரி ஃபின்சியர் வந்து அது ஒரு மிருகம், அல்லாஹ்வுடைய படைப்பு, அதை வந்து சாப்பிடக்கூடிய நஜீசத்தையும் சாப்பிடும். அது இருக்கக்கூடிய இடங்களும் வசிக்கக்கூடிய இடங்களும் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட அந்த மிருகத்தின் மீது கொசுக்கள் போய் உட்காருது, கொசு உட்கார்ந்து அது போய் ரத்தத்தை அதனுடைய ரத்தத்தை உறிஞ்சி நம்ம மேலே வந்து அது வந்து உட்காரும் போது அந்த பன்றி காய்ச்சல் அந்த காய்ச்சல் மூளைக்காய்ச்சல் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த கொசுக்கடி. அது மேலே உட்கார்ந்து வந்து நம்ம மேலே உட்காரதுனால இப்படி மூளைக்காய்ச்சல் வர்றது, பன்றி காய்ச்சல் வர்றதுலாம் ஒரு காரணமாக இருக்குது. அடுத்து அல்லாஹ் சொல்லினான், ஒமா ஒஹில்ல பிஹில் கைரில்லாஹி, அல்லாஹ் அல்லாஹ்வற்றின் மீது அறுக்கப்பட்ட பிராணிகள் உங்கள் மீது ஹராமாக இருக்கிறது. இன்னைக்கு அல்லாஹ் அல்லாத பல பேர் என்ன செய்கிறாங்க, நேற்று செய்கிறாங்க தர்காவுக்கு அந்த நாகூர் தர்வா ஏற்பாடு தருவா, அப்புறம் ஏதோ அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த தர்காவுக்கு என்ன செய்வாங்க, குழந்தை இல்லாதவங்க நேற்று செய்வாங்க, நேற்று செஞ்சு அங்கே போய் பந்தி கொடுப்பாங்க, ஆர்டர் இருப்பாங்க. நேர்ச்சை என்பது பொதுவாக அந்த நேர்ச்சை ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி நோன்பு வைக்கிறாங்க சரி என்ன தொழுகிறாக இருந்தாலும் குரான் இருந்தாலும் சிறத்தா செய்யலாம் எதுவாக இருந்தாலும் நேர்ச்சை என்பது அது ஒரு இபாதத்து. அந்த நேர்ச்சையை அல்லாஹுக்கு மட்டும்தான் செய்யணும். அந்த இபாதத்தை வந்து இது அல்லாஹன் மூணு நாள் நோன்பு என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை மூணு நாளைக்கு நோன்பு வைக்கிறேன் நீட்டு வச்சுக்கிட்டா இன்ஷா அல்லாஹ் கூடிய செய்யணும் சுகமாயிரு சுகமானோன்னே என்ன செய்யணும் உங்கள் நோன்பு வைக்கணும் அந்த நோம்பை அல்லாஹுக்கான வைக்கணும். குழந்தை இல்லாதவங்க நேர்ச்சி செய்கிறாங்க, அல்லா உனக்கு காமி ஒரு ஆடு ஆடு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி அல்லா பேரில் நேர்ச்சி பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை போய் அவுளியாக்கள் மேல் பேர நேர்ச்சி செஞ்சு அவர் பேர்லேயே மறுத்து கொடுக்குறது அது செருக்காயிருது ஹராமாயிருது. அப்படிப்பட்ட பொருளை சாப்பிட்றது ஹராம். அது அல்லா பேரில் அறுத்து அந்த அவுளியாவுக்கு நன்மையை சாக்கலாம். அவுளியாக இருந்தாலும் சரி நம்மளுடைய முன்னோர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி ஒரு ஹஜ்ஜே செய்யணும் வச்சுக்கிறேங்க, ஹஜ்ஜே பதல் இப்போ எங்கள் அத்தா அப்பான்னு நான் போய் ஹஜ்ஜு செய்கிறேன், ஹஜ்ஜு செஞ்சுட்டு யாருலாம் என்னுடைய நன்மையை என்னுடைய தகப்பனான் சேர்த்து வைப்பாயாக. ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி உம்ரா இருந்தாலும் சரி தவாஃபாக இருந்தாலும் சரி ஒரு குரான் ஓதி ஈசால் துவா செய்கிறோம் இது மாதிரி நன்மைகளை சாட்டி வைக்கிறோமே தவிர இபாதத்தை நேரடியாக அவருடைய பேருக்கு நாம் நிறைவேற்றுவது அது கூடாத ஒரு செயல். அப்படி அல்லாஹ் அல்லாத மற்றவர்கள் மீது நேர்ச்சையின் அடிப்படையில் அவர்கள் பெயர் சொல்லி மற்றவர்களுடைய பெயரை சொல்லி அறுத்திருந்தால் அது கூடாது, அதை சாப்பிடணும், சாப்பிடுறது ஹராம். அதே மாதிரி பமந்துற வைர பாவின் வலா ஆதின் வலா இஸ்மாலேஹி, எவர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்களோ விருப்பம் இல்லாமல் நிர்பந்திக்கப்படுறாங்க அதே மாதிரி வரம்பு மீறாமலும் நடந்து கொண்டாலும் பலா அழி பலா இஸ்மாலி அவர்கள் மீது எந்த குற்றம் கிடையாது. அப்போ நிர்பந்தம் சொன்னால் ஒரு காட்டில் போய் மாட்டிக்கிட்டோம் உணவு இல்லை அல்லது நிர்பந்தமான நிலையில் ஒரு மாற்றார் வரம்பு மீறி என்ன செய்யலாம் முஸ்லீம் ஆகிய ஒரு பண்டிகை கோயில்
நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அல் மஹிலத்து ஹவுல் பதனி அதாவது இறைப்பை இருக்கிற வயிற்றில் இறைப்பை அந்த குடல் இருக்கிறதே ஹவுல் பதன் ஒரு நீர் தடாகத்தை போன்றது வல் உரூப்பு இலைஹா வாரியத்துன் நம்முடைய உடம்புல 70,000 அளவுக்கு 70,000 கிலோமீட்டர் அளவுக்கு நரம்புகளுடைய அளவு இருக்குதான் எவ்வளோ இருக்குதாயிரம் 70,000 கிலோமீட்டர் அளவுக்கு நெருமு அதாவது அந்த நரம்பு மண்டலங்கள் இருக்கிறது நரம்பு மண்டலங்கள் இருக்குது இப்போ கண்ணில் நரம்பு இருக்குது மூளையில் நரம்பு இருக்குது உடம்பு ஃபுல்லாக நரம்பு இருக்குது அதனுடைய அளவை கணக்கிட்டு பார்க்குறாங்க 70 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்முடைய அந்த நரம்பு மண்டலங்கள் அதனால தான் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணீர் குடிங்க ஏன்னா ஒரு ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புலையும் 5 லிட்டர் இரத்தம் இருக்குது அந்த இரத்தத்தை சுத்தப்படுத்தி அது வந்து சர்க்குலேஷன் ஆகி நம்ம உடம்பெல்லாம் சூடேற்றப்பட்டு நம்ம உடம்பு உறுப்புகளெல்லாம் இயங்குவதற்கு அந்த இரத்தம் சரியாக ஓடுவதற்கு தினந்தோறும் நம்மளுடைய நரம்பு மண்டலங்களுக்கு என்ன வேணும் 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்புறம் குடித்தா தான் நம்மளுடைய உடம்புல ஈரப்பசை இருக்கிறதுனால நல்ல விதமாக இயங்கும் அது சொல்லதாக சொல்கிறாங்க உங்களுடைய உடம்பு ஒரு நீர் தடாகத்தை போன்றது அந்த பொதுவாக ஒரு குளத்தில் மனிதர்களும் தண்ணீரை பயன்படுத்துவாங்க மற்ற எல்லா இனங்களும் என்ன செய்யும் அது மாதிரி இந்த உடம்புல வயிற்றில் உள்ள அந்த உணவு சாப்பிட்ற உணவு வயிற்றுக்கு போயிடுது தண்ணியோ உணவு எல்லாம் போயிடுது அதன் மூலமாக மற்ற கைகால் எல்லா பகுதிக்கும் அதனுடைய நரம்புகளும் அதனுடைய சக்திகள் என்ன செய்யறது உணவுடைய சக்தி செல்கின்றது இப்போ அந்த அடிப்படையில் பைதா சஹரத்தில் மகிதத்தோ சதுரத்தில் உருவப்பு சஹதி என்ன சொல்கிறாங்க சொல்லலாம் சொல்லலாம் அந்த இறைப்பை நம்ம நல்ல உணவை சாப்பிடணும் மூலியமாக அது சரியாக இருக்குமா அது சரியாக இருக்குமா நல்ல உணவு சாப்பிடணும் உணவு நல்லா தண்ணி குடிக்கணும் அப்படி இருந்தால் அது சரியாக இருந்தால் மற்ற எல்லா உடம்புனுடைய எல்லா பாகமும் சரியாக இருக்கும் அது கெட்டுவிட்டால் மற்ற எல்லா பாகமும் கெட்டு வரும் கிட்னி பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்று எல்லா பிரச்சனைக்கு காரணம் வயிறு தான் அப்படி சொல்லலாம் சொன்னாங்க நிரம்பக்கூடிய பாத்திரங்களே மிக கெட்ட பாத்திரம் வயிறுன்னு சொன்னாங்க வயிறு முட்டை சாப்பிட்றது சொல்லலாம் சொன்னாங்க உங்களுடைய முதுகம் தண்டு நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு ஒரு சில கவலங்கள் உங்களுக்கு போதுமானது அதுவே போதுமானது வேண்டாம் மூணு பாதி உண்ணுங்க மூணு பாதி தண்ணி குடிங்க மூணு பாதி ஃப்ரீயாக விட்டுங்க வயிற்று வயிறை போட்டு நல்லா ஒன்று அமுக்கு அமுக்குன்னு எல்லாம் பிரியாணி கிடச்சதே போன்னு சாப்பிட்டோங்கன்னா அதுவே சீக்கிரம் கெட்டு போயிடும் ஒரு அளவு தான் ஆக கண்ணியத்துக்குரியவர்களே அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம வயிற்றை நாம் பாதுகாக்க வேண்டும் உணவை கொண்டு அது ஹலாலான உணவை கொண்டு இருக்கணும் தையபாத் எல்லாம் சொல்லியிருந்தான் ஹலால் தான் ஆடு ஹலால் தான் ஆனால் அந்த ஆடு வந்து அடுத்தவனுடைய ஆடாக இருக்கக்கூடாது வட்டி பொருள் வந்து வாங்கின ஆடாக இருக்கக்கூடாது ஹலாலான முறையில் இருக்கணும் தையபு பரிசுத்தமான நிலையில் நம்முடைய உணவுப் பொருள்கள் இருக்க வேண்டும் அதே மாதிரி சொல்கிறாங்க அந்த பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட வஸ்துக்களில் பிள்ளைகள் சிப்ஸ் அதெல்லாம் சாப்பிட்றாங்களே அதில் வந்து பன்றி கொழுப்பு சேர்க்கப்படும் யூதருடைய அது அவங்களுடைய கம்பெனி மூலமாக அது வெளியாகுது
அதுல சிவப்பு அடையாளம் இருந்தால் அந்த அசைவம் சேர்க்கப்படும் அர்த்தம், பச்சை அடையாளம் இருந்தால் சைவம் சேர்க்கப்படும் அர்த்தம். நிறைய விஷயம் இருக்குது, சுருக்கமாக சொல்றேன். அவரோட கேட்டார் என்ன நினச்சி நிறைய பார்க்குறீங்களே ஒரு வாரத்துக்கு பார்க்க சொல்லப்படுகிறாங்க, ஒரு வாரம் அவங்களோட சொல்லலாம். அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. நேரம் அமைப்பு ஒன்று பத்தாக போகுது, ஆயினும் ஒன்றுக்கே முடிக்கணும். ஆக நம்ம கண்ணியத்துக்குரியவர்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அந்த சிக்கன் பக்கோடா என கோழி வாங்குகிறோம், நம்மளே அறுத்து தோலை உரிச்சு வாங்கணும். பிராயில் கோழி அதை என்ன செய்யக்கூடாது, அறுத்த கோழியாக அவங்க அறுத்து தான் அறுக்கக்கூடாது, நம்மளே முடிஞ்சளவுக்கு அறுக்கணும். பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்ட பிராணிகளாக அறுக்கணும். அதே மாதிரி தோலோடு வாங்கி சாப்பிட்டா அதில் நிறைய கிருமிகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் கறி வகைகள் எல்லாம் நம்ம கவனம் செலுத்தி நாம் அளவாக சாப்பிட்டு நம்ம கொடுக்கப்பட்ட நேமத்து ஈமானுக்கு அடுத்த முடியாத கொடுக்கப்பட்ட நேமம் சிஹத்து தான், உடல் ஆஃபியர். அதை நாம் பாதுகாப்பது அவசியம். அதன் மூலமாக நல்லா முன்ஷா அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சுன்னத் உள்ளவர்கள் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். எங்களுடன் மஹர்ரம் மாதம் முடிந்து மகரிபில் வந்து சஃபர் ஆரம்பிக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும்.